ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சிலிருந்து ஒரு ரெண்டு விதமான போஸ்ட்டுக்கு வந்து ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது என்ன போஸ்டிங் அப்படின்னா, அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸ் மற்றும் அசிஸ்டன்ட் சூப்பரண்டன்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் அசிஸ்டன்ட் டைரக்டர் போஸ்ட்டுக்கு வந்து 11 வேக்கன்சியும், அசிஸ்டன்ட் சூப்பரண்டன்ட்க்கு வந்து ஒரு வேக்கன்சியும் வந்து ஒதுக்கியிருக்கிறாங்க. சேலரி பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுக்குமே 56,100 1,77,500 வரைக்கும் இருக்கும். அதே போல ஒவ்வொரு கேட்டகரி வைஸாவுமே வந்து எவ்வளவு வேகன்சி அப்படிங்கறத வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா 8/1/2020 கொடுத்திருக்காங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர் போஸ்ட்டுக்கு வந்து பேப்பர் 1 பாத்தீங்க அப்படின்னா 25/5/2020 அப்போ நடக்கும் கொடுத்திருக்காங்க. காலையில 10 to 1 வரைக்கும் இருக்கும். பேப்பர் 2 பாத்தீங்க அப்படின்னா ஜெனரல் ஸ்டடிஸ். இந்த பேப்பர் 2 அப்படிங்கறது வந்து ரெண்டு போஸ்ட்டுக்குமே வந்து வரும். இதுக்கு வந்து சேம் டேட் மத்தியானம் 2:30 to 4:30 வரைக்கும் நடக்கும் கொடுத்துருக்காங்க. சூப்பரண்டன்ட் போஸ்ட்டுக்கு வந்து 26/4/2020 அன்னைக்கு காலையில 10 to 1 வரைக்கும் நடக்கும். ஏஜ் லிமிட் பத்தி பார்ப்போம் அப்படின்னா 1/7/2019 அன்னைக்கு நீங்க ஓசி கேண்டிடேட்டா இருந்தீங்க அப்படின்னா 35 வயசை தாண்டி இருக்க கூடாது. மிச்ச எல்லாத்துக்குமே வந்து எந்த ஒரு ஏஜ் லிமிட்டும் கிடையாது. அதாவது 57 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கிடலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பத்தி பார்ப்போம் அப்படின்னா, இப்ப நான் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கிறேன், நான் வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, நீங்க 9/12/2019 முடிச்சிருந்தா மட்டும்தான் வந்து எலிஜிபிள். அதையும் நீங்க நல்லா செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் போஸ்ட்டுக்கு நீங்க BE/BTECH வந்து எந்த பிரான்ச் எடுத்து படிச்சிருந்தாலும் இந்த போஸ்ட்டுக்கு வந்து நீங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கிடலாம். சிவில் இன்ஜினியரிங் மற்றும் ஆர்கிடெக்சரல் இவங்களை தவிர மிச்ச எல்லா பிஇ கேண்டிடேட்ஸும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு ஸ்ட்ரீம்ல படிச்சிருந்தவங்க மட்டும் இந்த போஸ்டிங் வந்து எலிஜிபிள் கிடையாதுன்னு கொடுத்துருக்காங்க. அதே போல நீங்க BE/BTECH முடிச்சுட்டு கண்டிப்பான முறையில பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஃபேக்டரி அல்லது ஒர்க் ஷாப்ல வந்து 1 வருஷம் வேணுங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த ஃபேக்டரி அல்லது ஒர்க் ஷாப் வந்து கண்டிப்பான முறையில கவர்மெண்ட் இருக்கணும் அவசியம் இல்லை, ஆனா அரசு அங்கீகாரம் பெற்ற நிறுவனமா இருக்கணும். அதையும் நீங்க செக் பண்ணிக்கோங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் சூப்பரிண்டென்ட் இவங்களுக்கு வந்து டிகிரி இன் கெமிக்கல் இன்ஜினியரிங் அல்லது அசோசியேட் மெம்பர் ஆஃப் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் கெமிக்கல் இன்ஜினியரிங் வந்து முடிச்சிருந்திருக்கணும். அதே போல 3 வருஷம் வந்து பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் வேணுங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. இவங்க சொல்லியிருக்கிற கல்வி தகுதி மற்றும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னா இந்த போஸ்டிங் வந்து நீங்க எலிஜிபிள் கிடையாது. எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 150 ரூபா வந்து ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனும், எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து 200 ரூபாயும் பே பண்ற மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து எஸ்சி எஸ்டி மற்றும் மாற்றுத்திறனாளி நண்பர்களுக்கெல்லாம் வந்து எந்த ஒரு எக்ஸாமினேஷன் ஃபீஸும் கிடையாது. எம்பிசி பிசி பிசி முஸ்லீம்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஒரு முதல் 3 அட்டம்ப்ட் வந்து ஃப்ரீயா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நீங்க ஃபீஸ் பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். எக்ஸாமினேஷன் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஜெக்டிவ் டைப் மற்றும் ஓரல் டெஸ்ட் இருக்கும்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர் போஸ்ட்டுக்கு டிகிரி லெவல்ல இருக்கும். மொத்தம் வந்து 200 questions வந்து இருக்கும். பேப்பர் 1 பாத்தீங்க அப்படின்னா பேசிக்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 3 மணி நேரம் வந்து நடக்கும். மேக்ஸிமம் 300 மார்க்குக்கு இருக்கும். அசிஸ்டன்ட் சூப்பரண்டென்ட்க்கு வந்து 200 questions வந்து இருக்கும். இதுவும் வந்து டிகிரி லெவல்ல தான் இருக்கும். இதுல வந்து பேப்பர் 1 பாத்தீங்க அப்படின்னா கெமிக்கல் இன்ஜினியரிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 3 மணி நேரம் 300 மார்க்குக்கு நீங்க எழுதுற மாதிரி இருக்கும். பேப்பர் 2 பாத்தீங்கன்னா ரெண்டு போஸ்டிங்களும் வந்து காமனா இருக்கும். ஜெனரல் ஸ்டடிஸ் டிகிரி ஸ்டாண்டர்ட்ல 75 questions வந்து கேட்பாங்க, மற்றும் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட்டும் வந்து இருக்கும். 10th level தான், 25 questions இருக்கும். ஆக மொத்தம் பேப்பர் 2 வந்து நீங்கள் 100 questionsக்கு வந்து எழுதுற மாதிரி இருக்கும். 2 மணி நேரம் 200 மார்க்குக்கு நீங்கள் எழுதுற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்வியூ இருக்கும். 70 மார்க் வந்து அலகேட் பண்ணியிருக்கிறாங்க. ஆக மொத்தம் நீங்கள் வந்து எஸ்சி எஸ்டி எம்பிசி டிசி பிசி முஸ்லீம்ஸ் மற்றும் பிசியாக இருந்தீங்க அப்படின்னா 171 மார்க் எடுத்திருந்தாலே மினிமம் குவாலிஃபை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மிச்சம் எல்லாத்துக்குமே வந்து 228 மார்க் கொடுத்துருக்காங்க. எக்ஸாமினேஷன் சென்டர் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சென்டர்ஸ் வந்து இருக்குது, நீங்கள் வந்து நல்லா செக் பண்ணிக்கோங்க. செலெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ரிட்டன் டெஸ்ட் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து இன்டர்வியூ இருக்கும். ஸோ ஃபைனல் செலெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எடுத்திருக்கிற மார்க் பிளஸ் இன்டர்வியூ மார்க் சேர்த்து தான் வந்து இருக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து எங்கேயாவது ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு என்ஓசி வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களே வந்து ஒரு ஃபார்மெட் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்கள் கம்பெனிலேருந்து வாங்குற ஃபார்மெட் வந்து சூட்டபிளாக இருக்காது. நீங்கள் இந்த பேஜை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு உங்கள் ஒர்க் ஷாப்போ இல்லை கம்பெனிலேயோ வந்து கொடுத்து ஃபில் பண்ணி நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ எல்லா டீட்டெயில்ஸ் வந்து கரெக்டாக வந்து செக் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸ் வந்து தனித்தனியாகவே கொடுத்துருக்காங்க. பேசிக் இன்ஜினியரிங் வந்து ஸ்டாண்டர்டில் வந்து என்னென்ன இருக்கும், மேத்தமெட்டிக்ஸ்ல என்ன வரும், இன்ஜினியரிங் பிசிக்ஸ்ல என்ன வரும் அப்படின்னு சொல்லி தெளிவா வந்து கொடுத்துருக்காங்க. சோ கண்டிப்பான கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கிறேன், நீங்க டவுன்லோட் பண்ணி சிலபஸ் முழுக்க வாசிச்சு பாத்துக்கோங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் சூப்பரண்டென்ட்க்கு வந்து தனியாவே சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து ரிசல்ட் பாத்தீங்க அப்படின்னா 2020 அப்போ ரிலீஸ் ஆயிரும் சொல்லியிருக்காங்க. சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா 2020, இன்டர்வியூ பாத்தீங்க அப்படின்னா 2020, ஃபைனல் லிஸ்ட் வந்து 2020 நாங்கள் பப்ளிஷ் பண்ணிடுவோம் அப்படிங்கறதே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட டெலிகிராம் மற்றும் ஃபேஸ்புக்கோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், அதுலேயும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.